வணக்க நண்பரே, இனி நம்ம மகேந்திராவுடைய ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ தான் பார்க்க போகிறோம். 2024 இப்போ இந்த ஆட்டோ நியூ அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு இனிமேல் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ஸே எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோட டீட்டெயில்ஸான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்தவங்களே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்போது நம்ம மகேந்திராவுடைய ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த ஆட்டோ எவ்வளோ ஸ்பீடில் போகும், இந்த ஆட்டோவோட ரேஞ்ச் என்னது, இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ கொடுத்தது மகேந்திராவோட ஆத்தரைஸ் டீலரான சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்க ஜெயின் மகேந்திரா. ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மகேந்திரா ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஆட்டோவோட ஒரு சினிமேட்டிக் பார்க்கலாம் வாங்க. மகேந்திரா, இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஆட்டோ செக்மெண்ட் கொண்டு வந்தாங்க, பட் அதுவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் செக்மெண்ட்டாக இருந்தது. இப்போது இந்த ஏப்ரல்லேருந்து இந்த மகேந்திரா ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஆட்டோ பார்த்தவங்களுக்கு ஒரு டீ போர்ட் செக்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. டீ போர்ட் செக்மெண்ட் இருக்கும்போது 3+1 இந்த ஆட்டோ நம்ம டிரைவ் பண்ண முடியும். அதுக்கான கவர்மெண்ட் அப்ரூவலும் இப்போ கொண்டு வந்தாங்க. இதனால் இந்த ஆட்டோ எல்லோரும் காமனாக ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லோரும் இந்த ஆட்டோ வாங்கி டிரைவ் பண்ண மாதிரி இப்போ டீ போர்ட் செக்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க. சரி, இந்த ஆட்டோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு பாக்ஸி டைப்பில் இருந்தால் பெட்டராக இருந்துக்கும். பட் பார்த்தவங்க ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷனில் ஒரு லார்ஜான விரர், அதே போல் வைசர் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் கொண்டு வந்த வண்டியோட ஹெட் லேம்ப், அதே போல் டெயில் செக்ஷன், அதாவது இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு ஹாலைஜர் தான், இல்லை எல்இடி செட்டப் கொண்டு வரல. அதே போல் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு அந்த க்ரீன் ஈவி செக்மெண்ட்னால ஆட்டோட கலர் ஆப்ஷன் பார்த்தவங்களே க்ரீன் ப்ளஸ் பிளாக் கொண்டு வந்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக கலர் ஆப்ஷன்ஸ் மற்ற ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தவங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் இந்த வண்டியோட எல்லாம் ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ எல்லோ கலரில் உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இந்த ஆட்டோட டயர் செக்மெண்ட் என்னென்னு பார்த்தவங்களுக்கு ஆல் வீல்ஸாக பார்த்தவங்களுக்கு 12 inches டயர் தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த ஆட்டோட கொண்டு வந்த பேட்டரி என்ன, இந்த ஆட்டோவோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தவங்களுக்கு இந்த ஆட்டோவில் கொண்டு வந்த பேட்டரி என்ன பார்த்தவங்களே 10.24 kW பேட்டரி பேக் கொண்டு இருக்காங்க. ஸ்பீடு என்னென்னு பார்த்தவங்களே, காமனாக நம்ம இந்த ஆட்டோ ஓட்டும் போது 50 km நம்ம ஸ்பீடில் போக முடியும். சரி, இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவோட ரேஞ்ச் என்ன, IP67 ரிலேட்டட் பேட்டரி இதில் கொண்டு வந்துருக்காங்க, அதே போல் மோட்டரும் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஆட்டோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தவங்களுக்கு 10.24 kW பேட்டரி பேக்கில் இந்த ஆட்டோ கொண்டு வந்துருக்காங்க. இதில் கொண்டு வந்துருக்க ரேஞ்ச் கம்பெனி சைடு ப்ரொவைட் பண்ணுது 167 km, பட் நம்ம ஆன் ரோடில் ஓட்டும் போது 150-140 km உங்களுக்கு மைலேஜ் வரும். ஆட்டோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு சின்னதாக டோர், இந்த டோர் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டோரை நம்ம ஓப்பன் பண்ணி தான் பேசஞ்சர் ஏரியா இறங்கிறதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸும் அதில் தான் இருக்குது. அதே போல் ஒரு டிரைவர் சீட்டிங்க்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு சிங்கிள் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, குஷன் சரி நல்லாவே இருக்குது. அதே போல் ரியர் பொசிஷன் கொண்டு இருக்க சீட்டிங் ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு 3+1 செக்மெண்ட்டாக கொண்டு இருக்காங்க. அதே போல் ஃபேமிலி செக்மெண்ட், ஃபேமிலியாக ஏன்னா ஏறினா அவங்களுக்கு கிரிப்பாக இருக்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு ஒரு ஹேண்டில், ஒரு லார்ஜான ஹேண்டிலும் இதில் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் இந்த ரூஃப், பொதுவாக எந்த ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ இப்போ வர ஆட்டோவில் பார்த்தவங்களுக்கு அந்த ரூஃப் பார்த்தவங்களுக்கு சீக்கிரத்தில் சின்ன ஒரு மழையாக சரி ஒரு வெயில் இருந்தாவே அந்த ரூஃப் பார்த்தவங்களுக்கு கிழிஞ்சு போகுது. பட் இந்த மகேந்திராவில் கொண்டு வந்துருக்க இந்த ரூஃபோட குவாலிட்டி பார்த்தவங்களுக்கு ஒரு லெதர் ஃபினிஷில் அந்த ரெக்சிங் குவாலிட்டி நல்லாவும் கொண்டு வந்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்தது இந்த ஆட்டோவில் என்னன்னு பார்த்தா, இந்த ஆட்டோவில் கொண்டு வந்துருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அதில் என்னென்னு பார்த்தவங்களுக்கு எல்சிடி செக்மெண்ட் இதில் கொண்டு வந்துருக்காங்க. எல்சிடி பார்த்தவங்களுக்கு நெகட்டிவ் டிஸ்பிளே தான் இதில் இருக்குது. அதில் என்ன பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், அதே போல் ஸ்பீடா மீட்டர், ஓடோ மீட்டர் கொண்டு வந்துருக்காங்க. சரி, சுவிட்ச் ஆப்ஷன் தான் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, இந்த ஆட்டோவில் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் உங்களுக்கு வைசருக்கான சுவிட்ச் கண்ட்ரோல், அதே போல் அசா லைட் இதில் கொண்டு வந்துருக்காங்க. ப்ளஸ் வண்டியோட ஹெட் லேம்ப் ஆன் ஆஃப்கான சுவிச்சஸும் இதில் கொண்டு வந்துருக்காங்க. ஆட்டோவில் கொண்டு வந்துருக்க ஸ்டேரிங்கில் என்ன கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தா, இந்த ஆட்டோவுக்கு ஃப்ரண்ட் செக்ஷன் போகிறதுக்கான ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்க்கான சுவிட்ச் கண்ட்ரோல் இந்த ஹேண்டில் பாலே கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆட்டோவோட ஹெட் லேம்ப்கான
லோ பீம் ஐபிக்கான சுவிச்சஸும் ஆர்என் ப்ளஸ் இண்டிகேட்டர் பார்த்தவங்களே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோவில் கியர் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால் எலக்ட்ரிக் ஆட்டோ மகேந்திரா பொறுத்த வரைக்கும் கியர் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கொண்டு வரல. சரி, இந்த மோட்டரும் பேட்டரியும் பார்த்தவங்களுக்கு IP67 ரிலேட்டட் பேட்டரி அண்ட் மோட்டார் கொண்டு வந்தால் சரி, உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ மழை காலத்துலையும் சரி இந்த தண்ணியில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் சரி எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அதுக்காக தான் உங்கள் IP67 ரிலேட்டட் பேட்டரி இதை கொண்டுருக்காங்க. டஸ்ட் அண்டு வாட்டருக்கான ப்ரூஃப்க்கான தான் IP67 ரிலேட்டட் பேட்டரி மோட்டார் கொண்டுருக்காங்க. ரியர் பொசிஷன் பார்க்கும்போது நல்ல ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு ஸ்லிம்மாகவும் இருக்குது. ரியர் பொசிஷன் கொண்டு வந்த அந்த டெய்லைட் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் செட்டப் தான். இண்டிகேட்டர் அதாவது எல்இடி செக்மெண்ட் இதில் கொண்டு வரல. ரியர் பொசிஷனுக்கான நம்பர் பிளேட்டுக்கான லைட்ஸ் இதில் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் குவாலிட்டி வைஸ் மஹிந்திரா இந்த ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோகளும் குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுல்லி உங்களுக்கு மெட்டல் பாடி கொண்டிருக்காங்க. பொதுவாக இப்போ எந்த ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவும் சரி இல்லை ஃபியூல் செக்மெண்ட் ஆட்டோவிலும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட் சேஃப்டிக்கு என்னென்னு பார்த்தவங்களுக்கு டோர் இருக்கணும்னு. அதே போல் இந்த மகேந்திரா ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஆட்டோலையும் பார்த்தவங்களுக்கு டோர் ஆப்ஷன்ஸ் கொண்டிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகும்போது நல்லா நம்ம ஃப்ரீயாக போக முடியுது. ஃப்ரீயாக போனாலும் அந்த சீட்டிங் பொசிஷன் கம்ஃபர்டபுள் எப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கு சொல்லலாம். சீட்டிங் பொசிஷன் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம், அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் பொசிஷன் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்க ரியர் பொசிஷனில் நம்மளுக்கு எதுவும் பெரிய திங்ஸ் இல்லை ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் இல்லை கொண்டிருக்காங்க. அந்த லார்ஜ் ஸ்பேஸில் நம்மளுடைய ட்ராலி சூக்கேஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் பண்ண மாதிரி இல்லை உங்களுக்கு லார்ஜ் ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஆட்டோவுடைய டிரைவ் பொசிஷனில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா டிரைவ் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷீட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதே போல் ஹேண்டிலும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ஸ்டிப்பான ஹேண்டில் இருக்குது. அதே போல் நம்ம ஃப்ரீயாக இந்த ஆட்டோ ஓட்டணும்னு ஆசைப்பட்டாலும் ஜஸ்ட் நம்ம ஹேண்டில் ஃப்ரீ பண்ணிட்டு ஓட்டாலும் ஓகே, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைட் மிரர் பார்த்தவங்களுக்கு ஒரு லெஃப்ட் ரைட்டு பார்த்தவங்களுக்கு வியூ தெரிகிற மாதிரி சைட் மிரர் கொண்டுருக்காங்க. அதே போல் இது உங்களுக்கு ஹேண்ட் கியர் ப்ளஸ் ஆப்ஷன்ஸும் இல்லை ஆட்டோவில் கொண்டுருக்காங்க. இந்த ஆட்டோவில் ஃப்ரண்ட் செக்ஷனில் வேறு என்ன இருக்குது பார்த்தாங்களே டூ லோல்டுக்கான சாக்கெட்ஸும் இல்லை கொண்டுருக்காங்க. டூ லோல்டுக்கான சாக்கெட்ஸ் இருக்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோன்ஸோ இப்போ GPS ட்ராக்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதனால் இந்த ஆட்டோவில் கொண்டு வர மாதிரி தான் அவங்களோட சார்ஜிங்க்கான டூ லோல்ட் சாக்கெட் இல்லை கொண்டுருக்காங்க. வேறு என்ன இருக்குது பார்த்தா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சின்னதாக க்ளோ பாக்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா நம்மளுடைய ஆட்டோவோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்னதாக க்ளோ பாக்ஸ் கொண்டுருக்காங்க. அதுக்கான கீயும் இதில் கொண்டு வந்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆட்டோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் கீ தான், இல்லை ரிமோட் கீ ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஆட்டோட நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். இந்த ஆட்டோவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஆட்டோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஹேண்டில்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் மகேந்திராவுடைய ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோவோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொண்டுருக்காங்க. இந்த ஆட்டோடைய வாரண்ட்டி என்னன்னு பார்த்தவங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டியும் ப்ளஸ் உங்களை 120,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் பேட்டரிக்கான வாரண்ட்டி கொண்டு வராங்க. சரி, இந்த மகேந்திராவுடைய ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஆட்டோவோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். சரி, இந்த ஆட்டோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தவங்களுக்கு இப்போ இந்த ஆட்டோக்கு சப்சிடி இருக்கான்னு கேட்டால் 50,000 ரூபாய் வரைக்கும் சப்சிடி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்டோவோட ப்ரைஸ் ஆன்ரோட் பார்த்தவங்களுக்கு 462,000 ரூபா இந்த ஆட்டோவோடய ப்ரைஸ். இது வரைக்கும் நம்ம மகேந்திராவோடைய ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோவோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.